அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோயில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் தான். வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை. எனவே இக்கோயிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கின்றனர். மூலவர் இத்தலத்தின் மூலவர் ஆதிபராசக்தியாகும். ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டும் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறும் காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடித்துள்ளார். மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது. பெண்களுக்கு சிறப்பு. இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுகின்றனர். அமைப்புகள். இக்கோயிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்திமாலை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுகின்றனர். இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. தல வரலாறு. 1966 நவம்பர் மாதம் 28 நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புட்டு கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வம் மூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகின்றது. இப்போது கருவறை உள்ள இடத்தில் தான் புட்டு இருந்தது. அந்த புட்டிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புட்டை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்துக் கொண்டாள். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாகவடிவில் உரைக்கிறேன் என கூறிய அன்னை புட்டில் நாகமாக உரைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு. இப்புற்றை வலம் வருவது நவக்கிரக சந்நிதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கே தான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறாள். 1974 புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது. அதே ஆண்டே சப்தமாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது. அரிசன வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கண்ணியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டார். இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னை ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியவையே சப்த கன்னியர்களாவர். இக்கோயில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை. அன்னையின் அருள் வாக்கு ஆணைப்படி 1974 சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது. அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி என்னும் மூலமந்திரமும் தனிமேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை எனப்படும். இதனை மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்பதே அன்னையின் கட்டளையாகும். இங்கு நவக்கிரங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லை. நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஆட்டிப்படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி. ஆதலால் இங்கு நவக்கிரங்களுக்கென தனியாக சந்நிதி இல்லை. அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டுள்ளது. சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்து அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்த வேம்பு இஞ்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று. அந்த வேப்பமரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று. அருள் திரு அடிக்கலாரின் தந்தையார் திரு கோபால நாயகர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்று கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார். அதன் பிறகு நான்கு பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி ஜனவரி 19, 1977 அன்று ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோள் விழா எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர். அதன் காணிக்கையை கொண்டே கட்டிடப் பணிகள் தொடர்ந்தன. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வகாமிகம் எனப்படும். இது 2 நிலைகளை கொண்டது. 4 மகாநாசிகளும் 8 அல்பநாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்துடன் கர்ணக்கூடம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது. கருவறையை சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முறுவல் கூத்தாவாறு அமர்ந்துள்ளனர்.
அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர். சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர். இவர்களுக்கும் இங்கு பூசை செய்யப்படுகின்றது. கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர். கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகப்பீடம் அமைந்துள்ளது. கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சம் பழ விளக்கேற்றி வழிபடுவார்கள். அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையிலுள்ளவர்களும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் என கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளார். அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் என்றும் அவளே வெளியிட்டாள். 36 அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டது. அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாள். வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்துள்ளாள். அவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதனை காட்டும். அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தியுள்ளாள். இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளாள். அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்டப்பெற்றுள்ளது. இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள். சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதர்வன பத்திரகாளி கோயிலை அமைத்து கொடுத்துள்ளார். விழாக்கள் ஆடிப்பூரம், தைப்பூசம், நவராத்திரி, போக்குவரத்து. இக்கோயிலானது சென்னை திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை 45 இல் மேல்மருவத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கிருந்து சென்னை 92 கிலோமீட்டர் மற்றும் விழுப்புரம் 54 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இங்கிருந்து சென்னைக்கு செல்லவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற ஊர்களுக்கு செல்ல நிமிடத்திற்கு ஒரு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல் இதன் மிக அருகிலேயே மருவத்தூர் தொடர் வண்டி நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நிறுத்தப்படுகிறது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.